வணக்கம், இது சரவண கேமிங். நான் உங்கள் எஸ்கே. நம்ம இன்றைக்கி என்லெஸ் நைட் மேர் ஃபைவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பண்ணியிருப்போம், பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. ஓ, அங்கே கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம், மறக்காமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலை தாண்டி அங்கே போய் ஒரு ஃபைட் போட்டு வந்திருப்போம். ஸோ மினி பாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ டேரெக்டாக வந்து டெலிபோர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து டெலிபோர்ட் ஆகிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூனியர் அப்புறம் இந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறமா என்னங்கிறத பார்க்கணும். யாரா நீயே? ஓகே, எவனோ ஒருத்த பானைகள்லேருந்து வெளியே வராங்க, ஹெல்ப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே வா, இங்கே வா. ஓ, நிறைய இதுங்க, மெர்ச்சண்ட்டுங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான மெட்டீரியலாம் வந்து வச்சுருப்போம் போல். ஸோ நம்மள்கிட்டான வந்து காயின் இல்லை. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து வேணுங்க. ஸோ இவங்க பாருங்கள், மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஸ்பிரிட்டை வச்சு வாங்குறது வந்து கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இன்னர் கோர்லாம் வந்து தராங்க. ஸோ 10,000 ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா வந்து அது வாங்கிக்கலாம். அது போக வந்து இந்த கீ, இது வந்து பாஸ் ஃபைட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நினைக்கிறது இருந்துச்சுன்னா. பட் என்ன பண்ணுறது, காயின் இல்லை, நம்மகிட்ட எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இவன் அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த வழியாக போனாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே லைட் எரியுது பார்த்திங்களா, அந்த வழியாக தான் போச்சு, அந்த இடத்துக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பாஸை வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ பண்ணியிருப்போம் கைஸ், 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்போம். அதாவது ஃபஸ்ட் ரிலீஸ் எப்போ பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பாஸ் இவ்வளோ ஃபைட் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை வந்து ஆல்ரெடி இருந்துச்சு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம அது பாதி தான் ப்ளே பண்ணோம், அதுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல கைஸ். ஸோ அப்புறம் சொல்ல மாதிரிங்க கைஸ், கையில் பார்த்திங்களா ஸ்வாடு, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அந்த ஸ்பின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து கிடச்சிது. ஸோ லெஜெண்ட்ரி வெப்பனு, நம்ம லாஸ்ட்டாக ப்ளே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ராஷ் ஆகிடுச்சு, அதனால் வந்து திருப்பி ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லெஜெண்ட்ரி வெப்பன் வந்து கிடச்சிது. ஸோ லைட்டாக வந்து அப்கிரேட் வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் வந்து ஸ்வாடு நல்லா பவராக இருக்குது கைஸ் பார்த்திங்களா. ஸோ டேமேஜ் எந்த அளவுக்கு வந்து கொடுக்குதுன்னு, சரி ரைட்டு, இங்கே என்னமோ இருக்குது, அது வந்து அந்த காட் டோக்கன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, ஆமாங்க. ஸோ காட் டோக்கன் தான் அது, இது வந்து அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஓகே, இந்த மெக்கானிசம் கரெக்டாக கிளிக் ஆகி மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, கரெக்டாக ஆகிடுச்சுங்க. ஸோ டக்குனு உள்ளே போவோம், உள்ளே ஒரு இன்னர் கோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி அப்புறம் வந்து இன்னர் கோர் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வச்சு தான் நம்ம வந்து இந்த நம்மளோட ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்கிரேட் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்வாடுக்கு வந்து இது போதும், நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம் காயின்ஸ் இருந்தால். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வழி இல்லை, இந்த இன்னர் கோரை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடலில் நினைஞ்ச அதை கிழிஞ்ச ஒரு பேப்பர் வந்து கிடச்சாமல். ஸோ இதில் வந்து அந்த ஜின்சி அப்படிங்கிறவங்களை பற்றி சீகார் செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மீன் வந்து பிடிச்சாங்களாமா, 5 நாள் ஆச்சு, ஆனால் எந்த மீனும் இல்லாமல் 5வது நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவங்க இருந்த போட்டுக்குள்ளே இருந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக கற்றுனாங்களாமா, அது வில்லேஜ் ஹெட்டு வந்து அனுப்பி வச்சது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பற்றின விஷயங்கள் தான் கேஸ் போயிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த சீ செலிப்ரேஷன் ஒன்று நடந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து நடந்த விஷயங்கள். ஸோ மீன் பிடிக்க போயிருப்பாங்க போல், அந்த அப்போ நடந்த விஷயங்களை வந்து போயிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், டக்கு டக்குன்னு ஒரு அடி தான் ஜஸ்ட் மிஸ், நல்ல வேலை. ஓகே, அவ்வளோதானா முடிஞ்சதுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் போய் பார்ப்போம் இங்கே என்ன இருக்குதுன்னு. கை கால் முளைச்சிச்சு அவனுக்கு, இந்த பானைக்கு கை கால் முளைச்சா என்ன, அட்டி செமையாக விழுகுது பாருங்க. ஸோ டேமேஜ் ஓரளவுக்கு சீக்கிரமாக தான் விழுகுது. என்னது இது, இங்கே எதையோ என்னமோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல. ஜாம்பியாக இருந்தாலும் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல. ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்குது கைஸ். ஸோ மார்க் பண்ணிக்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணால் தான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அது வந்து எண்டா அப்படின்னு கேட்டிங்களா, அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வந்து போயிடலாங்க. ஸோ லேண்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து போயிடுவோம், ஏன்னா அப்போ தான் சேவ் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஒரு தகுறான் இவனை எல்லாம் பாருங்கள், ஒரே அடியில் போட்டு தள்ளிடலாம், ஈஸியான வேலை. டாஜ் பண்ண சொல்கிறாங்க, டாஜில் தேவையே இல்லை, டக்குன்னு ஒரே இதில் முடிஞ்சிச்சு பாருங்க. ஓகே, யாரா நீ, யாருங்க இவன், புதுசாக இருக்கிறான், சி கங்காரு மாதிரி தவழ்ந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டுருக்கிறான். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டானோ, இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து நம்ம கீழே போன வழி, ஃபஸ்ட்டு போன பார்த்திங்களா அந்த வழி. ஸோ ரிட்டர்ன் வர்றதில் இந்த வழியே வந்திருக்கணும், நம்ம வந்து டெலிபோர்ட்னால பிரச்சனை இல்லை. ஓகே, இது மேப் வந்து கீழே இருக்கிற ஆளுங்களை வந்து காட்டுது, அவனுங்க ஓடி வருவானுங்கன்னு நினைக்கிறேன். எது இருந்தாலும் சரி, சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து போவோம். இங்கே வந்து ஸ்பிரிட்டா காட் டோக்கன் இது, இங்கே ஒரு செடி கிடச்சிது, இதையும் வந்து எடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து அந்த பக்கம் வந்து போகணும், அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டு இங்கே ஒரு குகை இருக்குது, அதையும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க.
ஓகே, இங்கே என்னது, இங்கே ஏதோ திருப்பி நோட் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ஷென்பிங் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தா அப்படிங்கிறத பற்றி. ஓ, ஸோ இந்த இடத்துக்கு வந்து அடைக்கலம் தேடி தான் வந்தான் அவன் புருஷனோட. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து இறந்துட்டானாம்மா. ஸோ அதை பற்றி எதுக்கு அது முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்களா, அந்த கதையெல்லாம் வந்து ஒரே இதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் கெங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூண்டில் வந்து அடைச்சி வச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து சொல்லிக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்கிறா, ஆனால் அவள் வந்து வேறு ஊருக்கு வந்திருந்தானே நீ ஒரு சிங்கர் அந்த மாதிரி வந்து ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ ஓகே, நேராக காட்டுது அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போகணும். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கிற குகைக்கு போயிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வருவோம். ஸோ ரிட்டர்ன் எப்படி இருந்தாலும் வந்து தான் ஆகணும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லு வந்துருக்குங்க. ஸோ இதை வந்து என்ன கிடச்சிருக்குது, ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் வந்து அதிகமாக வேணுங்க. சரி, இது ஒன்று தான் இருக்குது ஆப்ஷன், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, இதை ஒன்று அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ ஹெல்த்து ஸ்டாமினா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் முன்னாடியே. ஸோ லாஸ்ட் இதில் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்து ஸ்டாமினாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகே, சூப்பருங்க, லெஜெண்ட் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் எனக்கும் கிடச்சிது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு இது கிடச்சிருக்குது, இது என்ன பவர்னு தெரில. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு எதிர்பார்க்கலையே, செகண்ட் லெஜெண்ட்ரி வந்து கிடச்சிருங்க. ஓகே, அது முக்கால்வாசி வந்து ரேரு ரிப்பீட்டட் ஐட்டம் தான் கிடைக்குது, பட் இந்த டைம் வந்து செகண்டாக வந்து லெஜெண்ட்ரி ஐட்டம் வந்து கிடச்சிருக்குது. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஆஸ்ட்ரல் அபிசிஸ், இதோட அட்டாக் பவர் அதிகம். ஓகே, நம்ம வச்சுருக்கிறது ஐசி, இது வந்து டண்டருங்க. ஓஹோ, மின்னல் இது வருங்க மாட்டுங்க, ரைட்டு. ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக வந்து எடுத்துக்கிறதுக்கு மாதிரி. ஓகே, இதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ணோம். ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம், சேவ் பண்ணி வச்சாச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கன்னை வந்து எடுத்துக்காச்சு, இந்த புதுதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு பாஸா, ரைட்டு. யாரா நீங்க, யாரோ ஒரு தாத்தா வராருங்க. ஆஹா, தாத்தா கூட சண்டை பண்ணுமா, யாரா நீங்க, எங்கேருந்துடா வரீங்க, எத்தனை பாஸுங்க பாருங்க. ஸோ இது ரெண்டாவது பாஸ்னு நினைக்கிறேன் நம்ம மீட் பண்ணுறது, ரெண்டா மூணா, மூணாவது பாஸ் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ் கூட சண்டை போட்டிருப்போம். ஸோ இந்த டைம் வந்து ரெண்டு மூணாவது. ஓகே, இவனை கொஞ்சம் முடிஞ்சளவு கிட்ட போய் அடிச்சு விட்ருங்க. ஓகே, முடிச்சு முடிச்சு அடிச்சு 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 அவ்வளோதான் ஹெல்த் இருக்குது. ஓகே, இது வந்து இன்னும் அப்கிரேட் வந்து பண்ணல. ஆமாங்க, ஸோ ஆனால் இருந்தாலும் பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பாதி பிளட் வந்து கம்மியாக விட்டுருச்சு. ஓகே, ரைட்டு, அடி 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 முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். ஸோ மந்திர சக்தியை போட்டோம்னா ஃபுல்லாக முடிஞ்சது. கொஞ்சம் பெரிய பவர் போல், பெரிய பாஸ்னால் அதுக்கு தகுந்தா போல் இது வச்சுருக்காங்க. பாஸ்ன்னு நினச்சா கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க அவனுக்கு, பரவாயில்ல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஆர்டி கிராஃப்ட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ பாஸ் வந்து நம்ம கில் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டி கிராஃப்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பவர் அப் வந்து ஆகும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது அப்படி, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலிங்க, எதுவுமே இல்லை. அந்த குகை மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து இப்போ கிடச்சிது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீலிங் கேலிப்ஸ்டர். ஓகே, ஏதோ ஹீலிங்காக யூஸ் ஆகுமாங்க, இது வந்து யூஸ் ஆகுதா இல்லையானே தெரியல எனக்கு, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் வந்து வச்சுருவோங்க. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு முடிஞ்சுது. ஸோ அச்சீவ்மெண்ட்டில் ரெண்டு ஏதோ கிடச்சிருக்குது, அதையும் வந்து வாங்கி வச்சுக்கோம். ஓகே, ஸ்வாட் டோக்கன் ரெண்டு கிடச்சிருக்குது. ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நாலு இன்னருக்கு ஒரு கிடைக்கும், ஒரு ஆர்டி கிராஃப்ட்டு. அப்போ ஆர்டி கிராஃப்ட் இருந்தால் பாஸ் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிற உள்ள ஒரு பாஸ் ஃபைட்டா, எல்லா கோகையிலும் ஒரு பாஸ் ஃபைட் வச்சுருக்காங்க. பேசாமல் கதையை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாமோ, இது வந்து நம்ம ஆப்ஷன் தான் நினைக்கிறேன் அந்த கோகைக்குள்ளே போயிட்டு வர்றது. ஏன்னா அது வந்து அதனால தான் வந்து கொகைகள் வந்து வச்சுருக்காங்க, இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ணியாச்சு, போதும்னு நினைக்கிறேன். என்ன கிடைக்குது, இதுக்கு மேலே கிடைக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே ரிப்பீட்டட் தான் கிடைக்குது. ஓகே, இந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஆ, இங்கே ஒரு இது இருக்குங்க, கோர் வந்து இங்கே இருக்குது. ஓஹோ, இந்த விளையாட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணோம்னா போதும். ஓகே, அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து சுற்றிடுது, அப்போ தான் வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு கதவு இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னது, ஓகே, கதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியாதாம்மா, அப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கு வழின்னு நினைக்கிறேன் போய் சுற்றிட்டு. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம டேரெக்டாக வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் போயிடலாங்க, ஏன்னா அந்த கோர் எடுத்த முடியல அதுக்காக.
சேவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டு இருக்குது, இதை வச்சு ஓகேங்க. ஓகே, அப்கிரேட் வந்து பண்ணியாச்சு. சரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போவோம். நம்ம வந்து டிஃபென்ஸ் வந்து மூணாவது லெவலில் வந்து எடுத்துருக்கோம், அதனால் வந்து அந்த தண்டர் இது வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஐஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து மின்னலோட இது வந்து தண்டராக ஃப்ளேமாக ஃப்ளேம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஃப்ளேம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து நம்ம குறிப்பிட்ட சமயத்தில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து போன தோக்கம் ஓகே, ஒரு அடியில் விழுந்துட்டான் நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் வந்து இது அட்டாக் பண்ணுற ஸ்டைலே வந்து வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டு மூணு டைம் அழுத்தி பிடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறான். இல்லை நார்மலாக வந்து இந்த பக்கம் குத்திட்டு அந்த பக்கம் வந்துடுறாங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு கதவு சாத்தி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துடுவோம். ஸோ ஸ்வாடு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம ஸ்வாடே வந்து வச்சுக்கலாங்க. ஓகே, இங்கே ஒருத்தன் வரானா, ஏன்னா வந்து அந்த அப்கிரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணும். இந்த இப்போ நம்ம ஐஸ் வாட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து அப்கிரேட் வந்து பண்ணும், அப்போ தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டோன் எதுவும் மெக்கானிசம் ஓப்பனாக இருக்குது, என்ன இது? ஒருவேளை நம்ம வந்து வந்துடுறோமா தான் நினைக்கிறேங்க கைஸ். போய் பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அட உடைக்கிறது, அது இதை கவனிக்க மாட்டேன் பாருங்கள், மெக்கானிசம் நினச்சிட்டேன். சரி ரைட்டு, தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஒரு வழி போகுது, அப்போ அந்த பக்கம் ஒரு வழி போகுது, அதை எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு தெரியல. சரி ரைட்டு, இங்கே ஒரு தக்கிறேங்க, இவனை டிஃபிட் பண்ணிட்டு அப்புறமா அந்த பக்கம் போய் சுற்றி பார்ப்போம். அச்சோ முடிஞ்சதுன்னு நினைக்கிற சோழி வந்தவொடனே சோழி முடிச்சுருவானு. ஓகே, இல்லை இல்லை, ஹெல்த் இருக்குதுங்க, நல்ல வேலை ஹெல்த்தை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஸ்டாமினா தான் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, இங்கே ஒரு வழி போகுது, அப்போது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடலாம் கைஸ். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த வழி எங்கே கூட்டிகிட்டு போகுது? ஓகே, இங்கெங்கே வந்திருக்கிறோம். ஓ, ஸோ ஓ, இப்படி சுற்றினாலும் ஒரே வழி தாங்க, இப்படி சுற்றி அப்படி வர்றதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கூட எதோ புதுசாக வேறு எதோ வழி நினச்சேன். இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து கீழே போயிடலாங்க. ஸோ எல்லா வரையும் ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் ரெடியாக வந்துட்டு ஆள் இல்லைன்னு திரும்பி போயிட்டான் போல. போ, அந்த ஸோ அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இங்கே வந்து ஓகே, மைனர் ஹீலிங் இது வந்து கிடச்சிருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவை ஆர்டி கிராஃப்ட்டு மித்த பொருள். ஸோ இன்னர் கோர், ஸோ கோர் தாங்க முக்கியம். ஸோ கோர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோர் தேடி இதுக்குள்ளே வந்து வர வேண்டியது இருக்குது. இல்லைன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு அது இல்லை. நம்மளோட ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஓகே, இது வேறு இவ்வளோ சின்னதாக இருக்குது, கரெக்டாகிரு, கரெக்டாகிரு. ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, செகண்ட் டைமில் ஏதோ லக்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமே வந்து ஒர்க் ஆகுது. இது இப்படியோ போனால் சரிங்க. ஓகே, இங்கே இவ்வளோ தான் இருந்துச்சு, ஒரு ஒன்று இன்னர் கூறு வந்து கிடச்சிருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செடி வந்து கிடச்சிருக்குது, அவ்வளோதான். இங்கே ஒரு செடி இருக்குது, இதையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போவோங்க. எங்கே போகிறது? ஓகே, இதை வந்து உடச்சிட்டு போகிறதா? வேறு எதுவும் வழி இல்லை. ஆமாங்க, வேறு எதுவும் வழி இல்லை. ஸோ இதான் வழி. ஸோ ஒன் வே மாதிரி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. வாங்கி போகலடே, ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. டே, நின்றுன்றா. ஓகே, நின்றா, ஹெல்த்து குடிச்சுக்கோங்க. ரெட் கலரில் வந்துருச்சு, ஹெல்த்தை குடிச்சிட்டு இப்போ வந்து அட்டாக் பண்ண, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக வந்து அட்டாக் பண்ணால் நான் என்னடா பண்ணுவேன்? போனால் தோகம், ஆனால் ஹெல்த்தை தான் சீக்கிரம் கம்மி பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டரை கண்டுபிடிச்சி ஹெல்த்தை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணுங்கள். ஓகே, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? மேலே ஏதோ ஒரு வழி போகுது, கீழே ஒரு வழி போகுது. இங்கே இது வந்து ஓகே, அப்போ இதுக்குள்ளே ஒரு இன்னர் கோரு. ஓகே, சூப்பருங்க, கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து இங்கே நாலு கிடைக்கும்னாங்க, எத்தனை எடுத்தாச்சு? மூணு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு 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 இந்த பக்கம் வேறு எதுவும் இல்லை, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இப்படி தான் போகணும் நினைக்கிறேன். ஆளுங்க இங்கே தான் நிற்கிறானுங்க. அச்சோ, ஹெல்த்தை கவனிக்க முட்டமா? ஓகே, இருக்குது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிட்டெல்லாம் தோத்தம்னு வச்சுங்க, பாஸை வந்து ஈஸியாக நாக் அவுட் பண்ணிட்டு யூனிட்டை வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கிறோம், என்ன பண்ணுறது? ஸோ மறுபடியும் ஒரு மெக்கானிசம் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, இந்த மெக்கானிசம் எதுக்குன்னு தெரியல. இங்கே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, அப்போ கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன், மேலே வழி இல்லாதப்போ கீழே தான் போகணும். ஓகே, சூப்பருங்க, லேண்டர் வந்து கிடச்சிச்சு. ஸோ சேவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ வேலையும் முடிஞ்சுது. ஸோ டெலெக்ஸு, ஓகே, இதில் ஒரு ரெண்டு இது வந்துருக்குதா? எதுவுமே இல்லைங்க, ரெண்டுமே இது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஹெல்த்து ஸ்டாமினா இதை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம், இன்னொரு இது வரட்டும், அப்புறமா வந்து பார்த்திங்களா? ஓகே, பாஸ் போயிட்டுங்க. ரைட், சொன்ன பார்த்தீங்களா,
ஸோ பாஸ் ஃபைட் இங்கே இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வந்து அந்த ஆர்டி கிராஃப்ட் வந்து கிடைக்கும். வச்சுக்கோ என்னத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க, ஜாம்பி போலங்க அவன். ரைட்டு ஓகே, ஜாம்பி ஜாம்பி ஏஷியன் ஜாம்பியாங்க, ரொம்ப பழங்காலத்து ஜாம்பி போல். இத்தனை நாளும் இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. வச்சுக்கோ என்னத்தையும் பாம்பை தூக்கி போடுறான்ட்டே. உனக்கு யார் அந்த பவர்லாம் கொடுத்தது? ஓகே, ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போல இந்த பவர். ஸோ ரெண்டு அடி போட்டோம்னா உடனே வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கணும், அப்போ தான் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண வச்சோம். ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம ஆக்சுவலாக எனிமி வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாங்க, மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ என்னோடது வந்து லேக் ஆகிறதுனால அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல, பட் எனக்கு தெரியல. ஓகே, ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஓகே, யாரா நீ? எங்க இது எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஒரே அடி அடிச்சிட்டான். அப்படியே லைக் பண்ணாதாங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சுதேன்னு பார்த்தேன், பட் சோழி முடிச்சிட்டான். ஓகே, இந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த ஆக்சுவலாக அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் காட்டாங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஸோ டாச் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, எங்கடா வர வாடாடே, இந்தடா ஐஸை வச்சுக்கோ. ஓகே, ஆஹா, ஓகே, எப்படி இருந்தாலும் அட்டாக் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி அட்டாக் அடிச்சிருக்கணும். அடாடாடா, ஓகே, நெல்லுங்க ஹெல்த்தை போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். கமான் கமான் கமான், எந்த பக்கம் வரேன், இந்த பக்கம் வரானா? இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரான். வாங்கிக்க 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 வாங்கிக்க, மிஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது போடையில் தான் மிஸ் ஆகிடுது. பாருங்க ஒரு டேமேஜுக்கு எவ்வளோ கம்மியாகுதுன்னு. ஓகே, ஹெல்த்தை கம்மி பண்ணிடுவான் நினைக்கிறேன். ஷூ சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ரைட்டு, நீங்கள் போன மாதிரி தான். ஓகே, எப்படியாச்சும் ஒன்று சமாளிக்கணும். ஸ்வாடை வச்சு அடித்தோம்னா போதுங்க, ரெண்டு டைம் அடி, ரெண்டு மூணு டைம் அடித்தோம்னா இதாயிடும். ஓகே, முடிஞ்சது. ஸோ ஹெல்த்து லாஸ்ட் ஹெல்த்துங்க. ஸோ இதில் பண்ண முடியுமான்னு தெரியல, இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் ட்ரைல தான் வந்து பண்ணணும். ஓகே, கரெக்டாக கரெக்டாக விழுந்துட்டு வந்து பாதி பிளட் இருக்குங்க, ரொம்ப டேமேஜ் அதிகம் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இது வேறு அந்த ஓரத்தில் போன மாட்டிக்கிறேங்க நல்லா. ஓகே, ஒரு ஒரு டைம் ஃப்ரீஸ் ஆகிடா. ஓகே, இது வேறு பாம்பை தூக்கி போட்டாங்க. சிச்சோ, ஒரு டைம் கூட ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு இது வேறு பார்த்து பார்த்து திரும்பிக்கணும், அப்போ தான் வசதியாக இருக்கும். ஸோ இவன் வேறேங்க, என்னோட செவத்துக்குள்ளெல்லாம் அடிக்கிறேன். ஓகே, செவத்துக்குள்ளெல்லாம் இதை தூக்கி போடுறாங்க. ஓகே, மாட்டிட்டேன். ஓகே, டாஜ் ஆகிடுச்சு. ஓகே, போயிரு 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 பாடி, ஏதோ லைட்டு டாஜ் ஆகிடுச்சுங்க. எஸ்கேப் ஆகிச்சு. நம்ம ஒரு பக்கம் போனால் அவன் ஒரு பக்கம் திரும்பி போயிடும். ஓகே, முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரவுண்ட் ட்ரை பண்ணலாங்க. ஸோ பாதி தான் இருக்குது, முடிஞ்சது. நம்ம அடுத்த டைமே ட்ரை பண்ணலாம். லைட்டாக தொட்டுட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி வாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஸ்ட்ராங் ஆனாலும் இதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. ஓகே, இதுதான் ரெண்டு தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து அந்த ஓகே இப்போதைக்கு வராங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மெடிசின் இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்கவர் பண்ணிட்டுருவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவை. இது என்ன யூஸ் ஆகுதுன்னே தெரியல, பட் ஆனால் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அச்சீவ்மெண்ட்டு மட்டும் அச்சீவ்மெண்ட்டு மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஓடு 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 ஓடு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கும். ஸோ இந்த இன்டர்னல் ஃபோர்ஸு அப்புறம் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இந்த டைம் எப்படியாச்சும் முடிக்குங்க. ஸோ எப்படி அவனை டிஃபீட் பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்து தான் பார்த்த மாட்டேங்குது. ஸோ நம்மளோட இந்த பேப்பரும் அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தாங்க இருக்கிறாங்க. நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறது இல்லை, வந்து ஃபுல்லாக அப்கிரேட் வந்து பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இருக்கிற எல்லா லெவலையும் முடிக்கணும். ஓகே, டாச் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஓகே, பாம்பை தூக்கி போடுறாங்க. ஓகே ஓகே, பாதி கம்பெனி சார் ஜிஜூ கிட்ட வந்துட்டான். டே, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக வந்தே போடுறான். ஓகே, எங்களா இருக்கே இல்லையாடா. ஓகே, வண்டான் வண்டான். ஓகே, இல்லைங்க இவ்வளோ ஸ்பீடாக வரான். டேய், ஒழுங்க ஒரே ஸ்பீடாக வாடா. இவன் வருவான்னு சொல்லி போட்டு நான் இட்டு பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடலாம். ஓகே, போ அந்த கரெக்டாக அட்டாக் பண்ணும்போது டாச் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் அதிகமாகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே ஓகே, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆஹா, ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க, நான் அட்டாக் பண்ண முடியலையே. ஏன்டா இப்படி பண்ணுறேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த பாம்பு தூக்கி போடுறேன். ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஹெல்த்து போடு ஹெல்த்து போடு. ஓகே, இந்த டைம் அட்டாக் பண்ணிட்டு பண்ணலாமா? ஓகே, இல்லை இல்லை, ஓடி ஓடி.
ஹெல்த்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரீஸ் டாடா டாடா டாடா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை, குடிச்சு தாங்கணும். ஏன்னா வந்து ஹெல்த்து ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம் நம்ம, அது ரொம்ப கொஞ்சம் கம்மியானக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் தான் பெட்ரு. ஏய் வாடா வெளியே. ஓகே பாம்பு தூக்கி போடுறாங்க. சோ எப்படி இருந்தாலும் அதை அடிச்சிருதுங்க, செவுத்துக்குள்ளே போடுற மாதிரிலாம் அவன் வச்சுருக்காங்க. ஜாம்பின்னு வச்சுட்டு என்னென்னமோ பவர்லாம் காட்டுறே. ஓகே மறுபடியும் கம்மியாச்சா, இந்த டைமாச்சும் ஃபுல்லாக முடிச்சிருவோமா இல்லை இன்னொரு ரவுண்டு போகணுமா தெரியலையே. ரொம்ப கம்மியாகும், பாதி தூரம் கம்மியாச்சுங்கிற கொஞ்சம் தாங்க. ஸோ இன்னும் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்வாட் எடுத்து ஒரு அட்டாக் பண்ணோம்னா கரெக்டாக நினைக்கிறேன். முடிச்சு 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 அப்பாடி முடிஞ்சிருச்சு. ஓகேங்க ஸோ ரெண்டு ட்ரை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டி கிராஃப்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இன்னொரு கோர் வந்து ஒன்று கிடச்சிருக்குது, இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இங்கே வேறு எதுவும் இல்லையில. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து பாஸ் ஃபைட் வச்சதே வந்து இன்னொரு கோருக்காக தான் வந்துச்சுக்கோங்க. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு உள்ளே போய் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போனாங்க. ஸோ இன்னும் எத்தனை பாஸ் இருக்காங்கன்னு தெரியல, அது அவங்கள்ட்ட போய் சண்டை பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இதுதான் வந்து பெட்டராகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹெல்த்து இல்லைனா வந்து ஸ்டாமினா. ஸோ ஸ்டாமினா தான் முக்கியம், சீக்கிரம் சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இன்னொரு குறை வச்சு நம்ம வந்து ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது ரேரு, ஆல்ரெடி வந்தது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி விட்ருவாங்க, இது சும்மா அப்பப்போ வந்து மார்க் காட்டிகிட்டே இருக்குது. ஓகே அவ்வளோதான் வேலையை முடிஞ்சுது, இந்த இடத்துல வேலை முடிஞ்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த பாஸை தேடி போக போகிறோம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. நம்மளே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சா, வந்துடும் நினைக்கிறேன். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கேம் மாதிரி வந்து வந்துட மாட்டேங்க கேஸ், 1 ஹவருக்கு மேலே தான் ஆயிடுச்சு, அது வேறு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏன்னா லாஸ்ட் பார்ட்டி ஒரு 45 மினிட்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமுங்கிறனால எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே இன்னும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்னு, போயிடுவோமா இன்னைக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு பாஸ் இருக்குங்க. ஸோ அவன் முடிச்சு கடைசியில் ஒரு பாஸ், ஸோ 2 பாஸ் ஃபைட் இருக்குது. பார்ப்போம், இல்லை வேறு எங்கேயாச்சும் திடீர்னு நடுவுலேருந்து ஏதாச்சும் ஒரு பாஸை கிளப்பி விட்றாங்களான்னு தெரியல, அது பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து குகைக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு பாஸ் இருக்குவான். ஆனால் வந்து நமக்கு தேவையே ஆர்டி கிராஃப்ட்டு, ஆர்டி கிராஃப்ட் தேவையில்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிறது எடுத்து வச்சுக்குவோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக தான் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இன்னும் வந்து ஆர்டி கிராஃப்ட் வைக்கிறதுக்கு 2 இதை வந்து கிளியர் இது பண்ணுங்கள். ஸோ எடுத்து மேலே வச்சுக்கிறேன் அவ்வளோதான். ஸோ ஹீலிங் வந்து ஒர்க் ஆகுமாம்மா, எனிமி ஓஹோ டேமேஜ் பண்ணுறது வந்து கம்மியாகுமாம்மாங்க. ரைட்டு, ஸோ நம்மளோட எனிமி டேமேஜ் பண்ணுறது வந்து இது கம்மி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு வழி இல்லை. இது என்னமோ கிடச்சிருக்குது. ஸோ பர்பிள் இது வந்து கிடச்சிருக்குது. ஓகே இங்கே நடுவில் இருக்கிற இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிடுவோங்க. ஸோ நீ வந்து அந்த இடத்துக்கு தான் போகணும், இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் இந்த பக்கம் வழி இல்லை. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆஞ்சாச்சா, அலசி ஆராய்ந்து பார்த்தாச்சு, ஃப்ளோவில் மிஸ் ஆகுது வேறு. ஓகே இப்போ நீங்கள் வேறே அங்கே தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்படி இருக்க வேண்டியதான். ஓகே இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாப்பிங்க. ஓகே ரைட் ரைட் ரைட்டு சொல்லி முடிச்சிடாதரா. ஓகே வாங்க வாங்க, ஒட்டுக்கட்டே ஒட்டுக்கா வராதிங்கடா ஏன்டா. ஓகே ஒருத்தரை இது பண்ண முடியுங்க. ஓகே ஹெல்த்தை கம்மி பண்ணிட்டானுங்க இவனுங்க. ஸோ இதை சேவ் பண்ணிட்டு தான் வந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இவனுக்கு பண்ண டேமேஜ் தான் நினைக்கிறேன். இங்கேடா இங்கே ஒருத்தந்தான், ஏய் எங்கடா போனேன். ஓகே பின்னாடிக்கிறாங்க. நீ மட்டும் என்ன டிஸ்டர்பன்ஸு, ஓ என்ன ஆகலையே நீயே போ. ஓகே இங்கே ஒரு செடி இருக்குது, செடியை வந்து எடுத்து வச்சுக்கோ. ஆக்சுவலாக வந்து அந்த செடியை வச்சு நம்ம இந்த பில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே இங்கே என்னது டீமன், ஓஹோ. ஸோ அப்போ நம்ம வந்து அங்கே ஃபைட்டுக்கு போயிட்டு வந்தது கரெக்டு தாங்க. ஸோ சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ ஒரு பாஸ் ஃபைட் வந்து இன்னொரு இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வழியில் நம்ம அந்த பாஸ் ஃபைட் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்கோங்க. ஸோ அந்த கேவுக்குள்ளே இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், பட் மெயின் பாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ளே வந்துட்டாங்க, சேஃபான இடம்னு நினைக்கிறேன். ஆளுங்களாம் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க. ஓகே இங்கே என்ன வழி இருக்குது, இதை வந்து இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ண முடியாதாம்மா, அப்போ வெளியே வரதுக்கு வழி இது. இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, ஓல்டு அண்டு ஃபேடட் லெட்டராமாங்க. ஸோ ஸோ
இந்த எவடெட் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மான்ஸ்டர்ஸால் சூழப்பட்டதாமா, அதனால் வந்து அங்கே வில்லேஜஸ் எல்லாமே வந்து கெட்டவங்களாம் மாறிட்டு இருந்தாங்களாமா. ஸோ காப்பாற்றுறதுக்காக நம்மளை மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து வர வச்சாங்க, அவங்க காப்பாற்றி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கல்வெட்டு வந்து வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஃபோர்ஜ் ஓகே அப்கிரேட் வந்து பண்ணிடுவாங்க, 1003 பாயிண்ட் இருக்குது. ஓகே இதே வந்து பண்ணிடுவோம், இதுனா 2-3 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே வேலை முடிச்சுதுங்க. ஐஸு ஃப்ளேமு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, சரி விடுங்க ஃப்ளேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஐஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகம், ஃப்ளேம் அதோட கொஞ்சம் அதிகம் தான் பட் ஃப்ரீஸ் பண்ணி விடுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸே அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறேன், வேறு இல்லை. ஓகே இதுக்கு மேலே அல்கமி தான் இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஓகே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டோக்கன் நினைக்கிறேன், காட் டோக்கன் தானே, இல்லை டைமண்ட் ஃபைல் ஆமாங்க. ஓஹோ டைமண்ட் ஃபைல் ஏதோ புதுசாக வந்திருக்குங்க, என்னப்பா பண்ணுறவன். ஓகே உன்னை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே இப்போ தான் வந்து காப்பாற்றிருப்பான் போல இந்த இடத்த. ஓகே வினோதமாக இருக்குது உனக்கு பார்க்கறதுக்கு, என்ன வந்து உனக்கு வயசாகலை அப்படின்ட்டு இருக்கா, சரி பேசுறதுல போது உன்னோட வெப்பனை வந்து அப்கிரேட் வந்து பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்கான். ஓகே பண்ணிடுவோம். ஓஹோ அந்த கலர் கலராக தான் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வந்து யூஸ் ஆகும் போல். பட் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை இன்லே பண்ணுறதுக்கு, ஸோ எக்யூப் பண்ணிக்கிறது போலங்க. ஸோ நம்ம வந்து ஸ்வாடு கூட வந்து இதெல்லாம் வந்து எக்யூப் பண்ணிக்குவாங்க போல, கூட சேர்த்திடுவாங்க. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. பட் நம்மகிட்ட வந்து அந்த இது இல்லை, கலர் கலராக இருக்கிறதெல்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு அந்த நார்மல் இதில் வந்து செட் ஆகிருக்குது, இப்போ நம்மளுக்கு இதில் தான் வேணுங்க. சொன்ன பார்த்தீங்களா, ஸோ எது முக்கியமோ அது மட்டும் நம்மகிட்ட இல்லை, அதாவது லெஜெண்ட்ரிக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ரேருக்கு கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன், பட் லெஜெண்ட்ரிக்கு வந்து இப்போதைக்கு இல்லை, நார்மல் ஸ்வாடுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் வந்து பண்ண முடியும் நம்ம ஃப்ரீயாக. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கலர் கலராக இருக்கிறத வந்து வாங்கணும். ஓகே இங்கே வீட்டுக்குள்ளே என்னென்ன இதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம். ஓகே இங்கே எதுவும் இல்லை. ஓகே மேம் பானை வச்சுருக்கோம் இங்கே இருக்கிறான், அப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து இது இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே, இல்லை இருக்குது ஏதோ என்ன இது. ஸோ ஓகே இங்கே ஒரு ரொமான்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சாம்பர், ஓகே சாம்பரோட ரொமான்ஸ்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இங்கே ஒரு வீடு இருக்குது, ஸோ இங்கே என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போங்க. வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகே ஒரு ஒரு செடி இருந்துக்குது, இதை இருந்து எடுத்துக்குவோம். ஸோ இவனை வந்து ஓகே இவன் வந்து நமக்கு தேவையில்லை, இவன்கிட்ட போவாங்க. யாரோ ஒருத்தர் இன்னொருத்தன் பூசக்கிறான், இவன்கிட்ட என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். ஹே ரக்ஸின், ஓகே ருக்ஸினா ரக்ஸினா ஏதோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஓகே எங்கே பார்த்தாலும் மாஸ்டராக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நீ டேலஸ் மாஸ்டர் தானே, உன்னை பார்க்கும்போது உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், அதான் தெரியல எனக்கு. நீ வந்து இந்த டோக்கனை வந்து எனக்காக வந்து கியூ ஃபேமிலி வீட்டுக்கு வந்து கொண்டு போக முடியுமா? ஸோ அவள் வந்து மிஸ் கியூ வந்து நம்மளுக்கு எனக்காக வந்து வெயிட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே ஏதோ ஒரு டோக்கன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், சரி ரைட்டு அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. கடைசியில் டெலிவரி பர்சன் ஆக்கிட்டாங்க நம்மளையே, சரி பரவாயில்ல. ஸோ அங்கே போனால் தான் தெரியும் என்ன நிலைமை இருக்குது. வேறு என்ன பேசுகிறான்னு பார்க்கலாமா, என்னென்ன என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்க. என்னோடய பேர் வந்து ஜாங் ஜிங் டேம், என்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருடர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேரவனில் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஓகே ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஹையர் பண்ணாங்களாமா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவன்டேட் வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தேன். ஸோ அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரிஞ்ச மாதிரி ரக்ஷினும் நானும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால், ஆனால் அதுக்குள்ளே வந்து இங்கே எல்லாமே வந்து மாறிப்போச்சு. ஸோ அது ஆக்சுவலாக வந்து இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து வேறையாக இருக்கிறனால ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்களா வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ண சொன்னானாமா. ஸோ என்கிட்ட வந்து ரக்ஷின் வந்து ஓகே, ஸோ அந்த கையில் ஒன்று கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது வந்து லவ் டோக்கனாமா. ஸோ அது வந்து அவகிட்ட ஒன்று இருக்குது, இவன்கிட்ட ஒன்று இருக்குதுங்க. ஸோ இது ரெண்டு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்து நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லி வேறு எதுவும் இல்லை. ஸோ நிறைய புக்கு எல்லாம் படித்தா நான் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, இன்னுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை அந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவன் கொண்டு வந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். போகிற வழியில் அதையும் செஞ்சுட்டு போயிடுவோம், எங்கே போகணும் தெரியல, மார்க் தான் காட்டல. ஸோ ஒரே இடம் தான் மார்க் காட்டுது. ஸோ எவன்டைட் வில்லேஜில் தான் இருக்கிறோம் இப்போதைக்கு. சரி ரைட்டு வாங்க அப்படியே போவோம், வாடா 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 வாடா. ஓகே முடிஞ்சது. இங்கே என்ன எல்லாமே ரெண்டு ரெண்டு வழியாக இருக்குது, எந்த வழியாக போகிறதுனே தெரிய மாட்டேங்குது. இந்த மேப்பில் பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அந்த இடத்த வந்து புகை மூட்டமாக இருக்குது, அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எந்த பக்கம் போகணும்னு தெரியல. சரி ரைட்டு இங்கே போய் பார்ப்போம், எல்லா வழியும் ட்ரை பண்ணி பார்ப்போங்க, வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு.
எப்படி எந்த பக்கம் போனால் எந்தாச்சும் ஒரு பாஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒருத்தன் நிற்கிறாங்க, ஷீல்டோட ஒருத்தர் நிற்கிறாங்க, காவலாளி போல். இங்கே என்ன பண்ணுறா, இதுக்கு மேலே வழி இல்லை, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை உடைக்க முடியுமா பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். இங்கேருந்து எட்டி பார்த்துக்கலாம் நினைக்கிறேங்க. இங்கே என்னது, ஓகே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் சேம்பர் ரொமான்ஸுன்னு சொல்லி ஒரு நோட் வந்து வச்சுருக்காங்க. ஓஹோ, இப்போ வந்து நம்மளுக்கு இது கொடுத்தா பார்த்திங்களா, அவனோட ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க. ஓகே ரைட்டு. ஸோ கீழே வந்து ஒரு கோர் இருக்குது, இன்னர் கோர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்மகிட்ட சொன்ன கதைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நோட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இவன் சிம்பிளாக சொல்லிட்டான், அதில் வந்து பெருசாக எழுதியிருப்பாங்க அந்த கதையை. ஸோ நம்ம வந்து அடுத்த வழியை வந்து தேடி போவாங்க. ஓகே, இப்படி தான் போகணும். ஸோ இந்த ஃபயர் இதை வந்து யூஸ் பண்ணலாங்க. ஆனால் என்னடா இந்த இடத்துல, ஓகே, அழுத்தி பிடிச்ச அப்படியே வந்து ஒரு ஃபயர் வந்து வரும், நம்மளுக்கு தூக்கி அட்டாக் பண்ணுவோம். எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேமேஜ் வந்து கம்மியாக தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு, ஏன்னா வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஓகே, கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, அவுட் ஆஃப் பவர். இது வேறு அடிக்கடி இன்னர் கோர் வந்து தீர்ந்து போச்சுன்னா இதே ஆகிடுதுங்க. வாங்கிக்கிறேன், வாட 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 கிட்ட வாட. எப்படி அட்டி பலமாக இருந்துச்சா? ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் இது பண்ணி தான் ஆகணுங்க. ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே வந்து அப்கிரேட் வந்து பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு மேலே ஏறி அதுக்கு மேலே ஒரு வழி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஓகே, இங்கே என்னவோ மின்னிட்டு இருந்தது, அதையும் பார்த்துருவோம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குதா? ஓகே, இப்படி போகலாமா? சரி ரைட்டுங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். திருப்பி ஏறுறதுக்கு ஆப்ஷன் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காட் டோக்கன் இது தேவையில்லை, பஸ்ட்டு சி பட்டு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், மிஸ் பண்ணிட்டேன். எதையோ ஒன்று இருக்குது. ஓகே, இது இன்னொன்று போன் ஒன்று கிடச்சிருக்குங்க. எப்படி மிஸ் பண்ணோம் அந்த இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு போகலாம், அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏய், என்னங்கடா, எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு வழியும் வச்சுருக்காங்க. ஒரு தெரியாது ஒரு வழி இருக்கான்னு பாருங்கள், இவ்வளோ சுத்த வைக்கிறாங்க. இந்த மேப்பில் வேறு ஒன்றும் தெரியல. சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு வழி மட்டும்தான் நம்மளால் போக முடியும். மித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க, அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ வேணும்னா அந்த பக்கம் போயிடலாம், ஆனால் எந்த வழியும் தெரியாதனால நம்மளுக்கு. ஓகே, கீழே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி ஏற முடியுமா? ஓகே, ஏறிக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். இன்னும் ஓரத்தில் இறங்கியிருக்கோம். ஸோ வீட்டு மேலே ஏறி அந்த ஓரத்தில் என்னடா ஏற மாட்டேங்கிறேன். அடே 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 அடே, ஏறா இருங்க, ஏற மாட்டேங்கிறான். ஆஹா, கிளிச் ஆயிடுச்சா? வீட்டு மேலே ஏறல ஏறலமே, ஜம்ப் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் கூட போயிடலாங்க. ஓகே, உட்காந்து இந்த சந்துக்குள்ளே போக முடியல. ஆஹா, கிளிச் ஆயிடுச்சு போல. திருப்பி ஃபஸ்ட்டு இருந்தால் வரணுமா? இப்போ தாங்க இந்த ஃபைட்டை முடித்தேன், மறுபடியும் ஃபைட் பண்ண மாட்டேங்க. ஓகே, இல்லை இல்லை, வழி இருக்குது. ஓகே, இப்படி தான் போயாகணும். இந்த பக்கம்லாம் எங்கேயும் வழி இல்லைங்க. அனைவரும் வந்து கீழே இறங்கி திருப்பி வந்து மேலே போகணும்னு நினைக்க, தெரியாமல் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பின்னாடி டாச் பண்ணி வந்தேன், மிஸ் சைக்கிளில் வந்துட்டேன். ஓகே, மறுபடியும் சுற்றி சுற்றி போகிறோம், இதுலேயே பார்த்துட்டே மூடி போயிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா இப்படி போய் மாட்டிக்கிறோம். ஓகே, கீழே போகலாமா? மேலேயே போனாங்க. ஸோ மேலே தான் ஆளுங்க வந்தானுங்க. இங்கேயே ரெண்டு வழி, எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு. யார் அன்றைக்கே எவ்வளோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியலையே. அவுட் ஆஃப் பவர், இது வேறு சீக்கிரம் சீக்கிரம் இருந்து போயிது. ஓகே, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அட்டாக் வந்து பண்ண முடியும், இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வந்து எதுவுமே இல்லை. அங்கே என்னமோ இருக்குது, அங்கே ஒரு பாஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறாங்க. இல்லை நம்ம வந்து வந்தமே அந்த இடமானு தெரியல, மேபி இருந்தாலும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஐஸே வந்து வச்சுக்கலாங்க, இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் ரெண்டு பவர் இருக்குது. இங்கே ஒருத்தர் என்ன வேடிக்கை பார்த்துருக்குறான், என்ன நல்ல வேடிக்கை தெரியுது, தரா போடாதவங்க ஒன்றை தேடி தான் அங்கே வந்தேனா, இவனை அட்டாக் பண்ணுறது தான் வந்திருக்கிறோம். அவ்வளோதான், ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னா முடிஞ்சுது. ஓகே, இங்கே ஸ்பிரிட் ஒன்று கிடச்சிருக்குது. அனைவரும் இன்னும் இந்த இடத்துக்கு போகலேன்னு நினைக்கிறேன் கைஸ். போனோமா இல்லையா? போகலை இன்னும், எனக்கு தெரிஞ்சு போகலேன்னு நினைக்கிறேன். இடம் பார்த்தா போகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே வந்து ஒரு இன்னர் கோட் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை, அதுதான் நினைக்கிறேன் பார்த்தா. ஸோ அதுக்கு போகிற வழியை வந்து கண்டுபிடிக்கணும். மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி இவனுக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகுது, அது எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகுதான்னு தெரியல, பார்க்கணும். இது மேலே தான் கூட்டிகிட்டு போகுது, எல்லா வழியும் மேலே தான் போகுது. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணமே அந்த இடத்துக்கு பக்கம் வந்துட்டோமா?
அங்கே தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பக்கம் வழி இல்லைங்க. ஸோ கீழே வகுப்பில் ஒரு வழி போச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போகணும். ஸோ இங்கே வந்து சும்மா வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் போகணும். ஃப்ரீஸ் பண்ணி கிட்டே போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உட்காந்து எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். உட்காந்துருந்து அட்டாக் பண்ணுறாங்க இல்லை, யார் சாமினி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே எல்லா வழியும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகுது கேஸ். ஸோ எப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கே தான் போகிறோம், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அந்த லவ் லெட்டர் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும், அந்த செயின் ஒன்று கொடுத்தா பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் கொடுத்துட்டு வரணும், அது போகிற வழி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல விடுங்க, நீ ஐயோ கார் முடிச்சிச்சு, நின்றான்றான்றா அவங்க இது பின்னாடி இது வந்துட போகிறாங்க. ஓகே வர 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 ஓடு 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 ஓடு. யாரா நீ, ரெண்டு பேரும் ஒட்டுக்க வந்துட்டானுங்க. சார் தெரியாமல் டச் பண்ணிட்டேங்க நான் வந்து அந்த இன்னர் கோர் அந்த மாதிரி ஏதாச்சும் சரி ஏதாச்சும் கிடைக்கும்னு நினச்சேன். பட் எதுவுமே இல்லை, சைட்லேருந்து எவனோ வந்தோம். அப்போ ஃபயரை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆஹா ஓகே, இப்போ முடிச்சு முடிச்சு வச்சு ஓகே, பானையை உடச்சாச்சு. இவன் ஒருத்தந்தாங்க, ஏ நீ மட்டும் என்ன பின்னாடி போயிட்டு இருக்கிற போட. ஓகே இந்த பக்கம் ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது, சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுங்க, சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாவே பக்கத்தில் பாஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாம். ஓஹோ இது புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் ஃபைல் ஒன்று கிடச்சது இல்லை, அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்வாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாச்மெண்ட்டு. பட் நம்மளுக்கு தான் அந்த இது இல்லையே, கலர் கலராக ஒன்று வச்சுருந்தாங்களே அது வந்து வேணுங்க. ஸோ அது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அப்கிரேட் வந்து பண்ண முடியும் ஸ்வாடை. ஓகே இங்கே நிறையா வழி போகுது, நம்ம இந்த இதை உடச்சிட்டு இந்த பக்கமே போவோம். ஓகே மணி அடிக்க சவுண்ட் கேட்குது, இங்கே வந்தாங்க பாருங்கள் உட்காந்துட்டு. டே போகலாம், அது ஒரு ஜாமியாக இருந்தால் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது விட்டு போட்டு பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு. ஓகே சேவ் பண்ணிவிட்டாச்சு, இப்போ வரமாட்டேன் நினைக்கிறேன். ஓகே வராங்க, என்ன சேவ் பண்ணணும் வரான், யாரா நீ பாருங்கள். நான் சேவ் பண்ண வரமாட்டேன்னு நினச்சேன். ஓகே இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது, இங்கே மேப்லேயே இல்லையே இந்த இடம். ஒருவேளை இதுதான் அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்ட் காப்பி மேன்ஸ்கிரிப்ட் ஓகே. ஆனால் ஆமாங்க, ஸோ அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா லவ் டோக்கனு. ஸோ அது இதுதான், இங்கே தான் ஓப்பன் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். யாருமே இல்லை, ஆனால் வீடு என்ன வெறும் கிரவுண்டாக இருக்குது. ஆஹா பாஸ் தாங்க, பாஸ் போயிட்டு பாஸ் போயிட்டு மிஸ் கியூ. ஓகே ஏன்னாட்டி அங்கேருந்து எவ்வளோ சாமர்த்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் போயிட்டு கணிப்பி விட்டாங்க காப்பாற்றுற மாதிரி. அச்சோ இது என்னங்க, புயலெலாம் விட்டு அடிக்கிறாங்க. ஓகே ஓகே கிட்ட போ கிட்ட போயிட்டு போய்ட்டு ஒரே டேமேஜ் அவ்வளோதான், முடிஞ்சு 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 அவ்வளோதான். சார் ஓடு 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 ஓடு. ஓகே ஓகே ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ பூதமாக மாறிச்சு, ஓகே பேய் தாங்க, ஓகே கோஸ்ட்டுங்க, கோஸ்ட்டு ஜாம்பி தான் இருக்குதுன்னு பார்த்தா கோஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே இங்கே மறைஞ்சிட்டாங்க. ஓகே எங்கே போனால் எங்கே போனால் இங்கே எங்கே இங்கே பின்னாடி பின்னாடி. ஓகே இது என்னது, ஆசிடா அப்படி தான் நினைக்கிறேன். இதில் வேறு ஹெல்த் கம்மியாகுது. ஓஹோ நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பாருங்கள் இடநிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஓகே நம்ம இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே இதெல்லாம் வந்து சாப்பிடுவோம், எதுக்குமே தெரியல, எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்குறோம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அந்த பவர் வந்து ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சமாளிக்கணும் கடா இங்கேயா. ஓகே ஆஹா புயலை விட்டக்கப்புறம் சே, புயல் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருந்துருக்குங்க. ஓகே அட்ரா 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 ஓகே போ 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 டக்குன்னு ஓடிக்கும். அச்சோ இது வேறங்க, ஆசிடை வந்து போட்டா ரைட்டு சமாளிக்க முடியுமா. ஓகே ஓகே போ 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 டக்குன்னு போய் அட்டாக் பண்ணு ரைட். 2 செகண்ட் நிற்கிறாங்க, அந்த 2 செகண்டுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணி ஆகணும். இது வேறு சைடில் ஸோ பாதி இது பண்ணியாச்சு. கிடக்கானா அழக்கானா அழக்கானா. ஓகே மேலே மேலேங்க, அப்போ மரத்துக்கடியில் போகணும், மரத்துக்கு பின்னாடி போகணும். ஓகே வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நீங்கள். ஓகே அட்டாச்சே, அப்போ என் அட்டாக் நடந்துருச்சு நினைக்கிறேன், மேலே லைட்டாக பட்டுருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 3வது பாஸுங்க இது, போன டைம் 2 பாஸு, இந்த டைம் வந்து 3 பாஸுங்க. ஒரு ஜாம்பிக்கிட்ட, ஒரு பேய்கிட்ட, ஒரு தாத்தா கிட்டே. ஸோ 3 பேர்த்திட்ட வந்து ஃபைட் பண்ணிக்கோ. அங்கேயும் புயலில் மாட்டிக்கிட்டேன் ரைட்டு ரைட்டு. ஹெல்த் கம்மியாச்சு, குடி குடி குடி. ஓகே அவ்வளோதாங்க. ஓகே எங்கடா போனேன்.
ஐயோ ஆளக்கிழங்க, ஐயோ மரத்து மேலே ஏறிட்டேன். சார் வீட்டு மேலே ஏறிட்டாங்க, மரத்து பின்னாடி போகணும். ஓகே இன்னும் கொஞ்சம் தாங்க, ஒரு 2 அடி போட்டோம்னா சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், ஏன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு நம்மள்கிட்ட. ஹெல்த் பேக் இதுக்கு மேலே இல்லைங்க, இருக்கிற எல்லாத்தையும் வந்து குடிச்சாச்சு. ஓகே அவ்வளோதான், கிட்டே போகலாம். ஓகே அடி 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 அடி, அவ்வளோதாங்க, இன்னும் 1 அடி தாங்க. சிச்சோ புயல், புயலில் மாட்டிக்கிட்டேங்க, புயலில் மாட்டிக்கிட்டேன். சே ஸோ அந்த டைம் வந்து கிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட்டாக மாதிரி வீட்டு மேலே ஏறிட்டு அப்புறம் கீழே வர பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல போனது தான் வந்து தப்பாயிருச்சு. ஸோ ஐஸு ஃபையரை யூஸ் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக இருக்காமல் தெரியல. ஸோ அடுத்து வந்து அன்லாக் பண்ண அப்படின்னா வந்து டண்டர் வந்து கிடைக்குங்க, ஸோ மின்னல் பவர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வேணால் அன்லாக் பண்ணக்கப்புறம் அதை ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐஸை யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 20-20 போகுது. ஓகே புயல் புயல் புயல், ஓகே டாச் பண்ணி தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க, சீக்கிரமாகிட்டாங்க. போ 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 போ, கிட்ட போ கிட்ட போ. இப்போ வேறு முக்கியமான சமயத்தில் தான் ஸ்லோ. ஓகே சூப்பருங்க, ஸ்வாட் இந்த டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்ருச்சு பார்த்தீங்களா. கீழே இந்த ஆசிட் வந்து கொண்டுருச்சுங்க. ஆடா போங்கப்பா. ஓகே உன்னோட பவர் வந்து கம்மியாக இருக்குதாம்மா, அதெல்லாம் இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ரொம்ப பக்கத்தில் போனால் வந்து ஆசிட் அடிச்சிட்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ 3வது ட்ரைங்க, இருக்கிறதுக்கு ட்ரை அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ 2 ட்ரை வந்து போன டைம் போனோம், இந்த டைம் 3வது ட்ரை போகிறோம். ஓகே அவன்ட்டே வந்து அதே லெவல் தான் போனோமா. ஓகே முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் வந்து ட்ரை பண்ணோம், பட் எங்கே போய் ட்ரை பண்ணுறது, இவன் போகிற ஸ்பீடுக்கு இது பண்ண முடியலைங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டாச் பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாயிட்டா. ஓகே ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கானா, இல்லை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அதனால. ஓகே ஓகே ஹெல்த்து ஹெல்த்து ஹெல்த்து. ஓகே என்னடா அது, ஓகே கீழே இருந்து தள்ளி விட்றாங்க. அதேமாதிரி அதுதான் அந்த ஆசிட் டப்பான்னு நினைக்கிறேன். இல்லை புயல் 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 புயல். ஓகே இந்த டைம் முடிச்சிருந்தேங்க எப்படியாச்சும். ஓகே ரைட்டு போ 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 போ, சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம். ஆனால் எப்படி இருந்தாலும் மாறிடுவாங்க. ஓகே இங்கே இங்கே காண போயிட்டாங்க, இப்போ மேலே ஏட்டா. ஓடு 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 ஓடு, மரத்துக்கு பின்னாடி ஓடு ஓடு ஓடு. இவன் ஸ்பீடை மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குனு முடிச்சுடுங்க, பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து போயிருங்க, ஈஸியாக வந்து ரிப்பீட் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, டாச் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவோம். ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே புயல், ஏன்னா வந்து போன டைம் இப்படி தான் வந்து மாட்டிட்டோம் ஒரு டைம், அதனால் வந்து இந்த நடுவில் வந்து நிற்கும் போது அடிக்கவே கூடாது. வாங்கிக்கோ அச்சோ சே. ஓகே பூதமாக மாறிட்டா. ஓகே ஓகே இப்போ போ போ போ, கிட்ட போ கிட்ட போ, முடிச்சளவுக்கு அட்ரா 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 அட்ரா. அச்சு செக் ஓடு 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 ஓடு. ஓகே இப்படி தான் வந்து டாச் பண்ணி டாச் பண்ணி அடிக்கணுங்க. ஓகே நம்மளே அடிச்சிட்டாங்க, பேசாமல் பின்னாடி ஓடி போயிடலாமா. இந்த டைம் கண்டிப்பாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 ஹெல்த் பேக் வந்து இருக்குது நம்ம கையில், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஓகே மாற்ற மாறிடா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா போன டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லெவல் வரும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த் பேக்கே இல்லை கையில். ஸோ லாஸ்ட் ஹெல்த் பேக்கையும் குடிச்சிட்டோம், இப்போ வந்து 2வது இன்னும் ஒன்று இருக்குதுங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே இந்த டைம் அட்டாக் பண்ண வேணாம், இப்படி இருந்தாலும் மின்னல் வரும், அதாவது புயல் வரும். ஓகே எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். ஸோ இந்த டைம் கரெக்டாக அடிச்சிடலாங்க. ஓகே அடாடாடா. ஓகே இந்த டைம் வந்து முடிச்சிடணுங்க எப்படியாச்சும். ஓகே இப்போ கிட்டே போயிட்டு போ. ஓகே ஸ்வாட் மாற்ற வரமாட்டேன். ஓகே ரைட் விடுங்க. ஓகே கரெக்டாக ஹெட் ஷாட்டுங்க. ஓகே என்னது, ஓகே சீக்கிரம் ஃப்ரீஸ் பரவாயில்லைங்க இந்த டைம். ஸோ ஹெல்த் கம்மியாக பாருங்கள், சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிறா. ஓகே இங்கே போயிட்டா, எங்கே போனால் எங்கே போனால். ஓகே மரத்து மேலே நினைக்கிறேன். ஓகே டக்குன்னு ஓரமாக போய் நிற்கும், ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நிற்கோங்க. ஓகே வாங்க அட்டாக் பண்ணுறாங்க. நான் கூட எதுவும் பண்ணலையும் ஒன்று வச்சேங்க, அதான் எட்டி பார்த்தேன். ஸோ இன்னும் வந்து ஒரு ஹெல்த் பேக் இருக்குது, போதும் இதை வச்சு சமாளிச்சிடலாம். ஒரு டைம் ஃப்ரீஸ் ஆனால் போதுங்க, டக்குன்னு அடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஓகே முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு, இந்த டைம் வந்து அடுத்த டைம் வந்து அட்டாக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க இல்லையா. ஸோ ஹெவி அட்டாக் ஒன்றே ஒன்று பண்ணோம்னா போதுங்க ஸ்வாடை வச்சு, பட் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ரைட், இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ண போதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது, கண்டிப்பாக இந்த டைம் முடிச்சிடுறேங்க. ஸோ பாசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கீழே உட்காந்துருக்காளா. ஓகே இந்த டைம் வேணாம், கோஸ்ட் போய் பறக்கும்போதே வந்து அட்டாக் பண்ணிட்டோம். ஓகே போ 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 போ, டக்குன்னு போய் ஒரு அடி. ஐயோ இது வேறு டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க.
ஓகே புயல் வருதா, புயல் ஓரமாக போ ஓரமாக போ. ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம், அவங்க விழுந்துட்டாங்க. சூப்பருங்க, சொன்னோம் பார்த்தீங்களா, சரி ஜெயிச்சாச்சு. பட் கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குது, பட் பரவாயில்ல விடுங்க. ஸோ ரெண்டு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கா. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இந்த இடத்துக்கு வந்தோம், அந்த இதை கொடுக்கறது தான் வந்தோம். இங்கே ஏதாச்சும் சொல்லியிருக்குதா, வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ அந்த லவ் டோக்கனை கொடுக்க வந்தோம், பட் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவள் வந்து கோஸ்ட்டாக மாறிட்டா. அது வந்து அவனுக்கு தெரியாது போல், எதுனாலேன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் கதை சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து இன்னும் போகணும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ஆல்ரெடி இதே வந்து லென்த்தாக போயிட்டுருக்குது. எத்தனை பாஸ் ஃபைட் பண்ணியிருக்கு, மூணு பாஸ் ஃபைட்டிங்க. ஓகே இங்கே யாராவது ஓகே அதுக்குள்ளே வந்துட்டாங்க. டேய் எப்பட்ரா வந்த, நீ ரொம்ப நான் வரேன், நீ அவளை பாத்தியா என்ன? நான் ஓகே அவன் நினச்சிட்டா நான் வந்து தனியாக விட்டுட்டு போயிட்டேனே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாட்டிட்டானாமங்க. ஓஹோ ஸோ அப்போ கரெக்டு தாங்க, நான் சொன்னது கோஸ்ட்டு தாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாத. ஸோ எல்லாம் தலைவிதி என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஸோ நான் சொன்னது கரெக்டு தாங்க, அவன் எக்ஸ்ட்ரா வந்து கோஸ்ட்டு தாங்க அவன். ஸோ கோஸ்ட்டு கூட ஒரு ஃபைட்டு, யார் யார்கிட்ட எல்லாம் எல்லாத்திட்டையும் வந்து ஃபைட் போடுறாங்க இந்த இடத்துல. ஆனால் வந்து நம்ம தேடி போன முக்கியமான ஆளுங்க வந்து யாருமே இது வரைக்கும் பார்க்கல. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.